இப்போ நம்ம பக்கத்தில் இன்னும் கீரமான ரோஜாவோட பேசுவோம் அதில் பார்த்தீங்கன்னா காவியா வந்து அவங்க அத்தை சொன்னதை நினச்சி வருத்தப்பட்டு இருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திபன் வராரு பார்த்திபன் வந்து என்ன பண்ணுற அப்படின்னொடன சில விஷயங்கள்லாம் என்னதான் இருந்தாலும் மறக்காது வருத்தம் வருத்தமும் போகாது அப்படின்னோட சரி அப்போ ஒன்று சரி அங்கே அடிச்சே அதே மாதிரி வந்து ரூம்குள்ள வச்சு சப்புன்னு ஒரு ஆடி அடிச்சிரு அவனை அடிக்கடிக்கெலாம் இரும்பு கம்பி வேணும் போய் இரும்பு கடிவி தயார் பண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னோடனே ஐயோ அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருப்பாரு அப்புறம் வாட்ச எங்கன்னொன்னே ஏரிக்குள்ளே தூக்கி போட்டேன் அப்படின்பாரு அப்படின்னு கார்த்தி காவியா சொல்லுவாங்க அதுக்கப்புறம் போய் வாட்சை எடுத்து கொண்டு வந்து கொடுப்பாங்க அவர் வாட்சை பார்த்துட்டு கையில் கட்டி விடு அப்படின்னு சொல்லி சொல்லுவார் உன் கையிலலாம் கட்டி விட முடியாது அப்போ என்ன செய்ய உக்கி போடு பத்து தடவை அப்படின்னோன்னே அவர் போடுவார் அதை பார்த்து காவியா செறிச்சுட்டு இருப்பாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா காவியோட மாமியார் இருக்காங்களே அவங்க வந்து எட்டி பார்த்துட்டு இவளை பார்த்தாலே எனக்கு வெறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்புறம் அவர் வாட்சை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் காதில் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு ஓடிடுவாரு ஒன்னே என்ன சொல்கிறேன் என்ன சொல்கிறேன்னு கேட்காத மாதிரியே இருப்பான் கேட்காது ஃபஸ்ட்டு அப்புறம் ஐ லவ்வியன் சொல்லிட்டு ஓடிடுவாங்க சொல்ல நிமிஷம் சொல்லிட்டு எங்கே அவங்க அடிச்சுடுவாங்களோ ஐயோ அடிச்சிருவான்ட்டு ஓடி போயிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜீவா ஹாலில் உட்காந்து வேலை பார்த்துட்ருப்பாரு அப்புறம் பார்த்திபண்ட்டா அவங்க அப்பா பேசிகிட்டு இருப்பாரு அப்புறம் எல்லோரும் சாப்பிட போவாங்க டைனிங் டேபிளில் எல்லோரும் உட்காந்துட்டுருப்பாங்க அதுக்கப்புறம் காவியோட அக்கா பரிமாறிட்டு இருப்பாங்க எல்லாருக்கும் இருந்துட்டு நீ உட்காந்து சாப்பிடுமா அப்படி இப்படி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஜீவா வந்து வம்பல் திட்டருப்பாங்க பாத்தி பொண்ணோட ஒரு தம்பி இருக்கார் இல்லையா எங்க இட்லி வைங்க இன்னொரு இட்லி வைங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வம்பல் தட்டுருப்பாரு அவங்களும் மாறி மாறி இட்லி வச்சுட்டு இருப்பாங்க இன்னும் அதுக்கப்புறம் என்னங்க வெறும் இட்லி மட்டும் வச்சா போதுமா சாம்பார் ஊற்றுங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் பேசிகிட்டு இருப்பாங்க அப்போ அவங்க அம்மா மாமியாரும் வந்து உட்காருவாங்க அதுக்கப்புறம் சாம்பார் ஊற்றுங்கன்னொன்னே இன்னொரு கை சாம்பார் ஊற்றுவாங்க அப்புறம் தண்ணி ஊற்றுங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுவாங்க அப்போ தான் காவியா வருவாங்க காவி காவியா வந்துட்டு காவியா நீயும் சாப்பிட உட்காரு அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் ஜீவா வந்துட்டு ஏதோ காமெடி பண்ணி இருப்பாங்க சரி கழுத போய் தொலைக்கி இன்னொரு ஏதோ தண்ணி ஊற்ற சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஊற்றுவாங்க அதுக்கப்புறம் காவியாவை போய் அவங்க அத்தை தண்ணி எடுத்துகிட்டு வா அடுப்பு போய் சுடு தண்ணி எடுத்துகிட்டு வா அப்புறம் இதை எடுத்துகிட்டு வா அதை எடுத்துகிட்டுவான்னு சொல்லிட்டு இருப்பாங்க காவியாவும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க போதுமாக தான் இல்லை வேறு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லுவாள் கேட்பாங்க காவியா அப்போ புறைய ஏறணும் என்ன தயாரே திட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா புறையறதான் செய்யும் அப்படின்னு சொல்லி காவியாக சொல்லுவாங்க யாரையும் மனசில் தீவிரமாக இருக்கீங்க போலன்னு வேற கிண்டல் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திபன் சொல்லுவார் ஆமாம் யாரையாவது நினச்சோனாலும் விக்கல் வரும் இல்லை ா இது வரும்னு சொல்லுவாங்க இதோட இந்த எபிசோட் முடியுதுங்க பாப்பா நாளைக்கு என்ன நடக்குது